ஹே காய்ஸ், வெல்கம் டு பலிவ ஸ்பூன் சேனல். இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி பக்ரீத். ஹாப்பி பக்ரீத் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாருமே வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக ஒன்றா செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நான் என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நான் சந்தோஷமாக இருந்தால் என்னை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அதனால் சந்தோஷத்தை பற்றின ஒரு டாபிக் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 7 டிப்ஸ் ஃபார் ஹாப்பினஸ்ன்ற டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேத்தோட நம்ம சேனலில் வந்து 100 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 101வது வீடியோ. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து எப்பயும் போல் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணி அண்ட் ரொம்பவுமே என்னை மோட்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் எல்லார்ட்டையுமே நான் கேட்டுக்கிறேன். சரி வாங்க, அது என்னென்ன டிப்ஸுன்றதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த டிப்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நான் காட் ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள்ஸ் ஹூ பிரிங்க் யூ டவுன். அதாவது இது எப்படி சொல்லணும்னா, இதை நீங்களே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே நல்லாவே பண்ணக்கூடும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவங்க கூட வந்து இருக்கவே இருக்காதிங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மளுக்கு செய்யக்குள்ள நம்மளுக்கு எப்படி வலிக்குதோ, நாம் மற்றவங்களுக்கு செய்யக்குள்ளே நம்ம யோசிக்கிறோம். நம்மளை யாராவது இப்படி சொன்னாங்கன்னா நம்மளுக்கு எப்படி வலிக்குதோ, அவங்களுக்கும் அப்படி தானே வலிக்கும். ஸோ நாமளும் யாரையுமே வந்து கீழே தள்ளுற மாதிரி, அதாவது அவங்க தப்பை மட்டும் சுட்டி காமிச்சு பேசக்கூடாது, அவங்க நல்லது பண்ணால் நல்லதை வந்து பாராட்டணும், தப்பு செஞ்சால் அந்த தப்பை தான் சொல்லணுமே தவிர்த்து நீ எதுக்குமே லாக் இல்லை, நீ வந்து வேஸ்ட்டுன்றமா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி என்றைக்குமே பேசக்கூடாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் எப்பவுமே என்னோடய குறைகளை சொன்னாலும் என்னோடய நிறைகளையும் சொல்லி என்னை பாராட்டுவாங்க. அவங்களுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் த ரைட் ஒன் அண்ட் நாட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ராங் ஒன். அதாவது வந்து நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது வந்து யார்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோன்ற இடம் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டான ஒரு பர்சன்கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 100%ல 200% வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இதுவே வந்து நம்ம மேலே பாசமே வைக்காத ஒருத்தவங்க, நம்ம மேலே கேரே இல்லாமல், நம்ம மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் அது ரொம்பவுமே வேஸ்ட். நம்மளுக்கு தான் ரொம்ப ஹர்ட் ஆகும், நம்மளோட ஹாப்பினஸ் தான் இதனால் கெட்டு போகும். ஸோ நீங்கள் யார்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறீங்கன்றது வந்து ரொம்பவுமே முக்கியம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுறீங்கன்றதை விட எக்ஸ்பெக்டேஷன் யார்கிட்ட பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு சிலவங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களும் ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். ஏன்னா நாம் வந்து கொடுத்தா தான் நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கும். எப்படி சொல்லணும்னா, நியூட்டன்ஸோட லா மாதிரி தான், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு திரும்பி நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, கர்மா இஸ் பூம்ரான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்கள் நல்ல கர்மா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மாவே வரும். அண்ட் நம்மளோட 3rd key ஃபார் ஹாப்பினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் த வே யூ லுக் அட் லைஃப். அதாவது வந்து எல்லாரோட கண்ணோட்டமும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ பிறந்தாங்களா, பத்ததில் 499 மார்க் எடுத்தாங்களா, அடுத்த 12th வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் வந்து பயாலஜி குரூப் எடுத்தாங்களா, அப்படியே டாக்டர் ஆனாங்களா இல்லை இன்ஜினியர் ஆனாங்களா, அவங்க கெரியரில் வந்து செட்டில் ஆனாங்களா, ஒரு வீடு வாங்கினாங்களா, ஒரு நல்ல பர்சனை பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா, நிறைய சம்பாதிச்சாங்களா, அதுக்கப்புறமேட்டா வந்து அவங்க வயசாகி உட்காரும்போது அவங்கக்கிட்ட வந்து எந்த மெமரிஸுமே இருக்காது. மோஸ்ட் பர்சன்ஸ் வந்து அவங்களோட வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே இதுதான். ஆனால் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும், நாம் வந்து சும்மா உட்காரும்பொழுது, அதாவது வயசாகி சும்மா உட்காரும்போது நம்ம அசை போடுறதுக்கான மெமரிஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போதே உழைக்கும் போதே அந்த மெமரிஸையும் சேர்க்கறதுக்கு பார்க்கணும். காசுன்ற ஒரு விஷயம் முக்கியம் தான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக வந்து காசு பின்னாடியே நம்ம லைஃப் லாங் ஓடிட்டு இருக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தை வந்து நான் மாற்றணும்னு தான் சொல்லுவேன். காசு வந்தோடனே உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ அந்தந்த விஷயத்தில் வந்து உங்களை கொஞ்சமாவது ஈடுபடுத்திக்குங்க. இப்போ ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குன்னா நிறைய கோவில் குளங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு உங்களோட மெமரிஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கண்ணோட்டத்தை வந்து மாற்றுங்கன்ற. ஸோ அப்படி மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பினஸோடு இருக்கலாம். அண்ட் நம்மளோட 4th key ஃபார் ஹாப்பினஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ கான் கெட் எவ்ரி திங் ஓவர் நைட், கிரேட் திங்ஸ் டேக் டைம். கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். நம்மளை பல பேர் வந்து இன்றைக்கி வந்து முடிவெடுப்போம், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த விஷயத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒரு சில நல்ல விஷயங்கள், ஒரு சில பலமான விஷயங்கள், ஒரு சில தரமான விஷயங்கள் நடக்கணும்னா ரொம்பவுமே டைம் எடுக்கும் தான். கிரேட் திங்ஸ் டேக் அ டைம்னு சொல்கிறது அதனால தான். ஒரே நாளில் வந்து உலக அதிசயங்கள் எதுவுமே வந்து நடக்கலை. அதே மாதிரி ஒரு குழந்தை நீங்களே கூட பிறந்த அந்த மண்ணுக்கு வரணும் முழுசாக அப்படின்னா கிட்டத்தட்ட 9லேருந்து ஒரு 10 மாதம் வரை மாதிரி டைம் ஆகும். ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும், அது உங்கள் சக்ஸஸாக இருந்தாலும் உங்கள் க்ரோத்தாக இருந்தாலும், எல்லாமே வந்து ஸ்மால் ப்ராக்ரஸாக போனால் மட்டும்தான் அது வந்து ஒரு தரமான, ஒரு ஸ்ட்ராங்கான சக்ஸஸாக இருக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு எய்ம் பண்ணுறீங்கன்னா அது உடனே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. நடந்துருச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, நடக்கலைன்னா வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தோன்னா அது வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்பவுமே சிறப்பாகவும் தரமாகவும் அந்த விஷயம் நடக்கும். நம்மளுக்கு உடனே கிடைக்கிறத விட லேட்டாக கிடைக்கும்போது அதோடய மதிப்புமே நம்மளுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருங்க. நம்மளோட 5th key ஃபார் ஹாப்பினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
டோன்ட் திங்க் எவ்ரி ஒன் லைக் யூ. அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து ரொம்பவுமே வந்து நேசிப்பீங்க, இல்லை ஒரு பர்சன் மேலே ரொம்பவுமே அன்பு வச்சுருப்பீங்க. ஸோ அவங்கள நீங்கள் ரொம்பவுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே அன்போ இல்லை பாசமோ எதுவுமே வைக்காமல் இருந்தாருன்னா அவர் உங்களை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டார். ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் அவரை நடத்துகிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்காது, ஹர்ட் தான் ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், இதை நீங்கள் நிறைய டைம் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் திரும்பி நான் ஒரு டைம் சொல்கிறேன். என்னோட வயலில் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனை பிடிக்கும், ஆனால் அந்த பர்சனுக்கு வேறு ஒரு பர்சனை பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிச்சது ஒரு பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன் வந்து உங்களை வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பர்சனை தான் ரொம்பவே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச பர்சன் அவங்களுக்கு பிடிச்ச பர்சனை தான் ரொம்பவே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே யாருமே யாரையுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், உங்கள் மூலமாக இன்னொரு பர்சனுக்குமே ரொம்பவே ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அட் த லாஸ்ட் ஆஃப் த எண்ட் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களே சந்தோஷமாக இருப்போம். அண்ட் நம்மளோட சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிலீவ் யூ ஹாவ் த பவர் டு சேஞ்ச் யுவர் லைஃப். அதாவது நீங்கள் வந்து நம்பணும் உங்களால் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்க முடியும். மோஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருந்தாலே போதும், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்றுமே இல்லாச்சு ஓடிப்போ அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டு நம்ம நம்மளோட ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் நம்மளோட கான்ஃபிடென்ட்டையும் நம்மளோட நம்பிக்கையும் வந்து விடக்கூடாது. நம்மளாலே முடியலைன்னா வேறு யாரால் முடிய போதுன்ற மாதிரியான ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருக்கணும். அதே மாதிரி நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை வந்து நம்மளுக்காக வேறு யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நாம தான் செய்யணும். நம்ம செய்யலைன்னா அந்த வேலையை வந்து யார் செய்வா? ஸோ அந்த வேலை யாரால் முடிக்கப்படும் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு கேளுங்க, எப்பயுமே நீங்கள் வந்து உங்களை நம்புங்க. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் உங்களை நம்பினீங்கனாலே உங்களுக்கான ஹாப்பினஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்குன்ற விஷயத்தை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வேறு எங்கேயும் வெளியே போய் ஹாப்பினஸ் தேட மாட்டீங்க. ஸோ நீங்களே உங்களுக்கு வந்து செல்ஃபான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துக்க முடியும். அண்ட் நம்மளோட செவன்த் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த ஆறு பாயிண்ட்டை வந்து உண்மைன்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் முழுசாக நம்பி அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பினஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஆறு பாயிண்ட் என்னன்றதை வந்து நான் சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து தாழ்த்தி பேசக்கூடிய, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் உடைக்கிற மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து தள்ளி வந்துடுங்க. அதுதான் வந்து உங்களோட ஹாப்பினஸ்க்கு ரொம்பவுமே நல்லது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து நீங்கள் என்ன வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் எந்த பர்சன் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் என்ன வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஆனால் எந்த ஒரு கரெக்டான பர்சன் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணக்கூடிய பர்சன் கிட்ட மட்டும் அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ஹாப்பினஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். ராங்கான பர்சன் கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணினா கண்டிப்பாக வந்து ஹர்ட் தான் ஆவீங்க. அண்ட் நம்மளோட தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வேவ் ஆஃப் லுக்கிங், நீங்கள் வந்து வாழ்க்கையை பார்க்குற விதத்தை வந்து மாற்றணும். எல்லாருமே வந்து ஒரு வழியில் ஓடிட்டுருக்காங்கன்னா நீங்களும் அந்த வழியில் ஓடணும்னு எழுதி வைக்கல எந்த சட்டமும். ஸோ உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு பாதையை அமைச்சு நீங்கள் தனியாக கூட ஓடி அதில் சக்ஸஸ் ஆகி நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாக கூட நீங்கள் மாறலாம். அண்ட் நம்மளோட ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயமோ இல்லை ஒரு சக்ஸஸான விஷயமோ வந்து நடக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு வந்து எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறதுமே ஒரு ஹாப்பினஸ் தான்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்பவுமே டைம் எடுக்கும், ஒரு நைட்டுக்குள்ளே வந்து எந்த விஷயமும் நடந்துடாது. அண்ட் நம்மளோட ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட வந்து நடந்துக்கிற மாதிரியே உங்ககிட்ட எல்லாருமே நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாரையுமே கரெக்டாக ட்ரீட் பண்ணுங்கள், அதில் பாதியாவது உங்களை வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஹர்ட் ஆக மாட்டீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற இடத்துல இருங்க, ஹாப்பினஸ் வாங்குற இடத்துல என்றைக்குமே இருக்காதிங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபிஃப்த் பாயிண்ட். அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து எல்லாமே முடியும், உங்களுக்கு உங்களால் சந்தோஷம் கொடுத்துக்க முடியும், உங்களுக்கு உங்களான சக்ஸஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க முடியும், உங்களால் வந்து மற்றவங்கள வந்து ஹாப்பினஸோட வச்சுக்க முடியும், உங்களால் வந்து எல்லா விஷயமே முடியும்னு நினைங்க. முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து முடிச்சு நீங்கள் காமிப்பீங்க. ஸோ நம்மளோட செவன்த் பாயிண்ட் என்னென்னா, இந்த மிச்சம் இருக்க அந்த ஆறு பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்புங்க, நம்பி வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இதுதான் வந்து நம்மளோட செவன்த் பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் முழுசாக வந்து நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஏழு பாயிண்ட்டில் வந்து எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது பாயிண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏழாவது பாயிண்ட்லேருந்து மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஆறு பாயிண்ட்டுமே உள்ள அடங்குற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால செவன்த் பாயிண்ட்னு சொன்னேன். உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கோ அது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி இப்போ இருக்க மாதிரி எப்பயுமே சந்தோஷமாக இருந்து இந்த விஷயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். எப்பயுமே சோகமாக இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணி இனிமேல் சோகமாக இருக்காது, இதை மாதிரி ஒன்று மாற்றிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.